ஜெயம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கன்னி ராசி. இதில் அமைற நட்சத்திரங்கள் உத்தரத்தில் 2, 3, 4 பாதம். அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் 1, 2 பாதம் அமைகிறது இந்த கன்னி ராசி. எந்த ஒரு நட்சத்திரமும் அதோட அதிபதி ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அதிபதியோட குணங்கள் அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த கன்னி ராசி இதோட அதிபதி புதன் பகவான். புதன் பகவானை நம்ம வந்து ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான கிரகமாக சொல்லலாம். ஏன்னா ஒரு வித்தையை குறிக்கக்கூடிய கிரகம், கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம். ஒருத்தருக்கு வந்து புதன் ஆட்சி உச்சம் பெற்று ஒரு நல்ல பலமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சிறப்பான கல்வி இருக்கும். அதுபோல் அவங்களுக்கு வந்து ஒரு திறமையாக ஒருத்தர் தொழில் பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த புதன் ஆட்சி உச்சமாக இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ திறமையாக தொழில் பண்ணுவாங்க. அது ஒரு வித்தையை குறிக்கக்கூடிய கிரகம். சரி, இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? கன்னி ராசி, கன்னி ராசினா கன்னின்னா பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அதாவது அதோடய உருவமே பெண். பெண்ணு எப்படி இருப்பாங்க? அச்சம், மடம், ஞானம் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு கூச்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எல்லாரை விட இவங்களுக்கு கூச்சம் அதிகமாக இருக்கும். பெண்கள்கிட்ட இருக்க கூச்ச உணர்வு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இந்த கன்னி ராசியில் ஆண்கள் பிறந்திருந்தாலும் அவங்ககிட்ட பெண்களுக்குரிய கூச்சம் அதிகமாக இருக்கும். பொதுவாக இவங்களோட ஏஜை, அதாவது இவங்களோட வயதை இவங்க உடம்பை வச்சு சொல்ல முடியாது. சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருப்பாங்க, சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அதனால் இவங்க வயசை வச்சு சொல்ல முடியாது. இவங்களுக்கு வந்து வயது வந்து எவ்வளோ தான் ஆனால் கூட இவங்க மனசு எப்போவுமே இளமையாக இருக்குங்க. இவங்கள பார்க்குறக்கு நிறைய பேர் வந்து கன்னிராசியில் பிறந்தவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா குண்டாக இருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் ஒரு 80% பேர் வந்து கன்னிராசியில் பிறந்தவங்க ஒல்லியாக தாங்க இருப்பாங்க. இவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து உடனே கற்றுக்குவாங்க, ரொம்ப ஸ்பீடாக லேர்ன் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா இதோட ராசி அதிபதி புதன், வித்தையை குறிக்கக்கூடிய கிரகம். அதனால் இவங்க வந்து ரொம்ப ஸ்பீடாக கற்றுக்குவாங்க. அதே போல் 10 வருஷம், 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னா ஞாபக சக்தி இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அப்படியே ஞாபகம் வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு நல்லது பண்ணவங்களையும் சரி, இவங்களுக்கு கெட்டது பண்ணவங்களையும் சரி நல்லா ஞாபகம் வச்சுருப்பாங்க. பொதுவாக இவங்க வந்து மீடியமான ஹைட் இருப்பாங்க, பார்க்குறக்கு கொஞ்சம் முகலட்சணமாக இருப்பாங்க. இந்த கன்னி ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு வந்து கோபம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராதுங்க. வந்தால் ரொம்ப என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு பேசிடுவாங்க. இவங்க நடக்கிறது ரொம்ப அழகாக இருக்குங்க. மற்ற ராசிக்காரங்களை விட இந்த கன்னி ராசிக்காரங்க நடக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதுவாக இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து ஒரு 2 லாபம் எதிர்பார்ப்பாங்க. ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அதில் 2 லாபம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. பொதுவாக இவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், காலேஜுக்கு போனால் சந்தோஷமாக இருக்கணும், வேலைக்கு போனால் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய விஷயங்களை கற்றுக்குவாங்க. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க மாட்டாங்க. கூட்டத்தில் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. பொதுவாக யாரையுமே கெட்ட வார்த்தை சொல்லி பேச மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. அடுத்தவங்களை வந்து யாரையுமே திட்ட மாட்டாங்க. இவங்க இவங்கள்ட்ட ஒரு வேலை கொடுத்தோன்னா எப்போ கொடுத்தோமோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஒரு டைம் வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செஞ்சு முடிச்சுருவாங்க. இவங்கள்ட்ட வந்து ஒரு நல்ல ஞாபக சக்தி அதிகமாக இருக்குங்க. ஞாபக சக்தி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. சொந்தக்காரங்கிட்ட நல்லா பழகுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நல்லா பழகுவாங்க. இவங்களுக்கு வந்து நண்பர் கூட்டம் அதிகமாக இருக்கும். இவங்க நண்பர்கள் இவங்களுக்குன்னு என்னன்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு நியாயஸ்தராக இருப்பாங்க. ஒரு கூட்டத்தில் அவரோட ஃப்ரெண்டு தப்பு பண்ணால் கூட, தப்புனா தப்பு தான், யார் பண்ணாலும் தப்பு தான். அதுபோல் பேச்சாளர் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. நிறைய பேர் பேச்சாளராக இருக்காங்க. மேடை பேச்சாளர் சொல்லுவோம்ல, மேடையில் பேசுகிறது, அது வந்து நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இவங்க சொந்தக்காரங்களை வச்சு இவங்களுக்கு வந்து 10 விசகு புரோஜனம் கிடையாதுங்க. சொந்தக்காரங்களை வச்சு இவங்களுக்கு பிரச்சனைகள் தான். ஆனால் இவங்க வந்து உளுந்து உளுந்து சொந்தக்காரங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. பொதுவாக சொந்தக்காரங்க தாங்க உங்களுக்கு எதிரி, வேறு வெளி எதிரி உங்களுக்கு இருக்கவே மாட்டாங்க. முழுக்க முழுக்க சொந்தக்காரங்க மட்டும்தான் உங்களுக்கு எதிரி. இவங்க பேசுகிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்குங்க. இவங்க பேசுகிறதுக்கு, இவங்க பேச்ச கேட்குறதுக்காக நிறைய பேர் இவங்க கூட இருப்பாங்க. பொதுவாக நிறைய பேரை பேசியே இவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பார். இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவர்கிட்ட பேசணுங்கிறக்காக நிறைய பேர் இருப்பாங்க. இவருக்கு இவரோட கீழே இருக்கவங்களுக்கும் சரி, பணத்தில் கஷ்டப்படுறவங்களும் சரி, இவர்கிட்ட இருந்தால் பணம் கொடுத்து உதவிடுவாருங்க. அதெல்லாம் கேட்கவே வேண்டாம். இவர் நண்பர் ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு வைங்களேன், இவர்கிட்டலாம் கேட்கவே வேண்டாங்க. இவராகவே பணத்தை கொடுத்து உதவி பண்ணிடுவார். பொதுவாக இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. வாழ்க்கை ஃபுல்லாகவே ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க இஷ்டப்படுற மாதிரி தாங்க உங்களுக்கு வாழ்க்கையும் கிடைக்கும். அதேமாதிரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, கவலைப்படவே மாட்டாங்க. அவங்க விருப்பப்படி வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. என்ன வந்தால் பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இவங்க வந்து இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அதாவது ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் அப்படி எடுத்துக்கலாம். அவங்க வந்து இவங்க எப்படி நினைக்காங்களோ அப்படின்னு நினைக்குங்க. லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகங்க.
ஏன்னா இவங்க வந்து பார்க்குறக்கு ரொம்ப லட்சணமாக அழகாக இருக்கிறதுனால லவ் மேரேஜுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டு பேரும் நல்லா விட்டு கொடுத்து போயிடுவாங்க. இப்போ வந்து கன்னிராசிக்காரர் ரொம்ப கோபக்காரமாக வெளியே தெரியும், ஆனால் அவருக்கு வந்து குழந்த மனசு தாங்க அதிகமாக இருக்கும். அவர் வந்து எதனால் விட்டு கொடுக்குற மாதிரி இருப்பாருங்க, பாசமாக கேட்டால் அந்த கன்னிராசிக்காரரை ஏமாத்திடலாம். கோவப்பட்டு சண்டை போட்டால் இவர்கிட்ட ஜெயிக்க முடியாது, ஆனால் பாசமாக கேட்டால் ஏமாத்திடலாம். இவர் வந்து எதை கேட்டாலும் விட்டு கொடுப்பாரு. அதேமாதிரி திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை துணைட்டு அப்படி விட்டு கொடுத்தே போயிடுவாருங்க. பொதுவாக இவங்களுக்கு வந்து எதையுமே பெருசாக நினைக்கிறதில்ல, பணத்தை கூட இவங்க பெருசாக நினைக்க மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். கையில் 5000 ரூபா இருந்தால் கூட சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இவங்க வந்து எவ்வளோ தான் பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தால் கூட, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படி நிறைய பேர் கூட பிறந்தாலும் கூட, கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்தனம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் தனி கொடுத்தனம் போனால் கூட வீட்டில் இருக்க அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பிகிட்ட கேட்காம எந்த ஒரு முடிவும் தனிப்பட்ட முடிவும் அவங்க எடுக்க மாட்டாங்க. தனி கொடுத்தனம் போனாலும் இப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அம்மா அப்பாட்ட கேட்டு தாங்க இந்த டைப்பில் செய்யலாம் மாமா அப்படின்னு சொல்லி கேட்டு தான் செய்வாங்க. அது மாதிரி வீட்டு மேலே எப்பவும் பாசமாக தான் இருப்பாங்க. இவங்க தனியாக போனால் கூட அம்மா அப்பாவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுருவாங்க. இவங்களுக்கு வந்து எந்த வழியிலையாவது பணம் வந்துகிட்டே இருக்குங்க, ஏதாவது வழியில் அவங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். இவங்க சும்மாவே இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த செலவு வந்து சும்மா இருக்கிற நேரத்தில் தூங்குவாங்கள்ல, அவங்களுக்கு தூங்குறதெல்லாம் பிடிக்காதுங்க. ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும், அந்த டைமில் ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு வந்து பேச்சு திறமையில் நிறைய வருமானங்கள் கிடைக்குங்க. பேசி அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு மிடில் ஏஜுக்கு அப்புறம் கடனே இருக்காதுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க வந்து பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க. இப்போ கார் இருக்குன்னா ஒரு 5 லட்சரூபா கார் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. 15 லட்சரூபா கார் வாங்கணும், அதாவது இவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செலவு பண்ணுவாங்க. கையில் 5 லட்சரூபா இருக்கா, ஒரு 4 லட்சரூபா கார் வாங்குவோம் போதும், அந்த மாதிரி இவங்க வந்து இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்வாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. இவங்களாவே சொந்தமாக வீடு சிம்பிளாக ஒரு வீடு கட்டிக்குவாங்க, ஒரு கார் வாங்கிக்குவாங்க, சிம்பிளாக ஒரு பைக் வாங்கிக்குவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. இவங்களுக்கு வந்து பழைய இது ஏதாவது சேர்ப்பாங்க, பழைய நோட்டு பழைய புத்தகம் அந்த மாதிரி பழைய நோட் ஸ்டாம்ப் பேப்பர் அந்த மாதிரி பழசு ஏதாவது சேர்த்துட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அந்த பழசை வாங்குறதுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. கன்னிராசிக்காரங்க வந்து பணம் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. யாருக்கும் சரி, உங்கள் நண்பர்களுக்கும் சரி, உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் சரி, ஏன்னா அதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஒன்று நீங்கள் வரவு செலவு பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. யாருக்குமே பணம் கொடுக்காமல் வாங்காமல் இருங்க. அப்படி கொடுத்தா கூட ஒரு 1000 ரூபா 2000 ரூபாக்கெலாம் நிப்பாட்டிக்குங்க. அதுக்கு மேலே யாருக்கும் கொடுக்காதீங்க. இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தைங்க பிறக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அந்த குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை அப்படி மாறிடுங்க. இப்போ வந்து ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்படி மெல்ல அப்படி சொந்த தொழில் போவார், அப்புறம் ரொம்ப பெரிய லெவலுக்கு போயிடுவார். இவங்களுக்கு வந்து ஆசிரியர் பணி சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் வழக்கறிஞர் நிறைய பேர் இருக்காங்க. வழக்கறிஞர் அப்புறம் வந்து சினிமா துறையில் போனாங்கன்னா கதை எழுதுறது, ஏன்னா உங்களுக்கு அந்த திறமை அதிகமாக இருக்கும். சினிமா துறையில் இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து கதை எழுதுறது கவிதை எழுதுறது. அதுமாதிரி உங்களுக்கு சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாவது செய்கிறதுனால இவங்க ஏதாவது கிராஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த இது பண்ணி ஏதாவது ஒன்று செத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு வழியில் அவங்க பணம் சம்பாதிச்சுட்டே தாங்க இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா ரொம்ப 5000 ரூபா சம்பளத்தில் போய் வேலைக்கு சேர்ந்தால் கூட ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கம்பெனியில் ஒருத்தவங்க பெரிய பொறுப்பில் இருப்பார். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைப்பார். இவர் ஒரு இடத்துல வேலை பார்க்கறன்னா அது வந்து அவர் கம்பெனியை நினச்சி தாங்க வேலை பார்ப்பார். அவரோட சொந்த கம்பெனி அப்படி நினச்சி ரொம்ப வேலை பார்ப்பார். 8 மணி நேரம் வேலைக்குங்கிறது 10 மணி நேரம் வேலை கூட பார்ப்பார். அந்த மாதிரி இவர் வந்து நல்ல அனுபவம் இருக்குங்க. இவருக்கு அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும். படிப்பறிவு கூட இவருக்கு அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும். இவர் அதிகமாக செலவு பண்ண மாட்டார் அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து நல்லா சிக்கனமாக இருப்பாருங்க. நிறைய செலவுகள்லாம் பண்ண மாட்டார். பண்ண வேண்டிய இடத்துக்கு செலவு பண்ணார், மற்றபடி அனாவசிய செலவுகள் அதிகமாக பண்ண மாட்டார். கன்னிராசியில் பிறந்தவங்க வந்து வணங்குறது வந்து புதன் பகவானை வணங்கணுங்க. புதன் பகவானை வணங்கினாங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க வந்து புதன்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. இவங்க வந்து புதன்கிழமை விரதம் இருந்து அசிவம் தவிர்த்து விரதம் இருந்து புதன் பகவானை இவங்க வணங்கி வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் இது போன்ற பயனுள்ள பதிவுகளை பெற ஜெயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா இன்பாக்ஸ்க்கு வரும். நன்றி, வணக்கம்.